நான் கெஞ்சுறேன், உங்க கையிலேருந்து லட்டிகளை பிடிங்கி எங்களை அடிக்கிறாங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கறேன். அந்த அடிக்கும் பொழுது என்னோட ஆடைகளை வந்து கிழித்தெறிந்தார்கள், என்னோட உள்ளாடைகள் மக்கொண்டு எல்லாத்தையும் கிழிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு பிஜேபிக்குள்ள நாட்டுல இருக்கிற பெண்களை உங்க கிட்ட இருந்து தான் முதல்ல காப்பாற்றணும். நேர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். மீட்டு மூமெண்ட் சமீப காலமாக ரொம்ப பரபரப்பாக எல்லாராலையும் பேசப்படுற, பல பேர் தங்களுடைய ஆதங்கங்களையும் பல பேர் தங்களோட மனசில் இருந்த குமுறல்களையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில், எல்லாருமே சினிமா பர்சனாலிட்டிஸை மட்டுமே வீடியோலையும் மீடியாலையும் பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில், ராதிகா கணேஷ் அப்படின்றவங்க வந்து ஒரு சமூக ஆர்வலராக, இது சினிமாவில் மட்டும் இல்லை பல துறைகள்லையும் இருக்குதுன்னு நமக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ மூலியமாக பல லிஸ்ட்டெலாம் கூட கொடுத்துருந்தாங்க. சங்கீத வித்வான்கள் பல பேரை வந்து அவங்க வெளியில் கொண்டு வந்திருந்தாங்க. கடந்த அக்டோபர் 21 இந்த மீட்டு வெறும் நெட்டில் மொபைலில் மட்டும் இருந்துடாமல் மக்களோட பார்வைக்கு ஒரு மக்கள் எழுச்சியாக இது வீதிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சியும் எடுத்து அதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டு இப்போ இந்த சூழ்நிலையில் ராதிகா கணேஷ் தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் அவங்க சந்தித்த ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்க இருக்காங்க. அவங்க வந்து எல்லாருமே இந்த மீட்டு மூமெண்ட்டில் வந்து எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, இதுக்கு வந்து ஆதாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க பாதிக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2016 பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான எல்லா ஆதாரமும் இவங்ககிட்ட இருக்குது, இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த நபர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையுமே சரியான அளவில் எடுக்கப்படலைங்க. அந்த டீட்டெயில் என்ன, அந்த கேஸ் பற்றின டீட்டெயில் என்ன, அது யார் அப்படின்னு டீட்டெயில் அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க எம்கேஎஸ்எஸ் மஸ்தூர் கிசான் சக்தி சங்கடன் அந்த அமைப்பின் மூலமாக ஒரு சமூக ஆர்வலர் குழு, இந்த மாதிரி ஒரு 150 குழுக்கள் சேர்ந்து, அது எஸ்ஆர் அபியான் அப்படின்ற ஒரு ஹெட்டோடு சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தணும். அந்த எஸ்ஆர் அபியான் யாருன்னு பார்த்தோம்னா 2005 வந்து 100 நாள் வேலை திட்டம் சட்டத்தை கொண்டு வந்தவங்க, அதே 2005 தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தவங்க. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது கொண்டு வந்த ஒரு அமைப்பு. இப்போ வந்து கடைசியாக வந்து 2016 இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து மெத்தன போக்காக இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பொறுப்புடைமை சட்டம் அதை வந்து வெளிப்படையாக கொண்டு வரணும், வெளிப்படையாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியணும் அப்படின்றதுக்காக கொண்டு அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்காக ஒரு பேரணி நடத்தினீங்க, 100 நாள் பேரணி 2016. அப்படி நடந்த சமயத்தில் ராஜஸ்தானோட ஜாலாவாத் அக்லேரான்ற இடத்துல வந்து நீங்கள் ஒரு போராட்டம் இந்த பேரணியை நடத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சிலர்னால ஒரு பாதிப்பு உண்டாகுது. ஸோ கிட்டத்தட்ட இது நீங்கள் சொல்லும்போது எப்படி இருந்ததுன்னா, ஒரு தமிழ் படம் சாதாரணமாக சினிமா படத்தில் வந்து வில்லன் வந்து ஒரு அடியால் 10 பேரை கையிலேயே வச்சுட்டு இருப்பாரு, ஹீரோ அல்லது ஹீரோயின் யார் வந்து நல்லது பண்ணுறாங்க இல்லை அரசியல்வாதியாக தான் இருப்பாங்க வில்லன், மோஸ்ட் ஆஃப் த சினிமாஸில் அரசியல்வாதிங்க தான் வில்லனாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்பில் நீங்கள் இன்சிடெண்ட்டை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க எதனால் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி தாக்குறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி பொறுப்புடைமை சட்டத்தை எடுத்துகிட்டு வரதுக்காக, நாங்கள் இங்கிலீஷில் வந்து அக்கௌண்டபிலிட்டி லான்னு சொல்கிறோம், அந்த சட்டத்தை எடுத்துகிட்டு வரதுக்காக 100 நாட்கள் நாங்கள் 33 மாநிலங்களில் ஒரு பெரிய பேரணி நடத்திக்கிட்டு இருந்தோம். பாதி முடிஞ்சிடுச்சு. இந்த பேரணிக்காக சிஎம் ஆஃபீஸ்லேருந்தும் போலீஸ்லேருந்தும் எல்லா பர்மிஷன் நாங்கள் வாங்கியிருக்கோம். எல்லா இடங்கள்லேயும் அமைதியாக மக்களை திரட்டி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு எடுத்துகிட்டு வரணுங்கிறதுனால இந்த பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் யாரையும் புண்படுத்தவோ அவங்கள டார்கெட் பண்ணியோ எந்த விதமான விஷயங்களும் சொல்கிறதில்ல. பாடல்கள் மூலியமாகவும் சில ஸ்ட்ரீட் பிளேகள் மூலியமாகவும் மக்களை வந்து விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது ஜாலாவாட் டிஸ்ட்ரிக்டில் அக்லேராங்கிற ஒரு இடத்துல, அந்த ஊரில் மனோகர் தானாவோட எம்எல்ஏ, மனோகர் தானாங்கிற ஊரோட எம்எல்ஏ அந்த அக்லேரா கான்ஸ்டிடியூன்சியிலே தான் இருக்குது, அவர் பேர் கன்வர்லால் மீனா. இவர் முன்னே பஜ்ரங் தல்லேருந்து தொடங்கி இப்போது பிஜேபியில் எம்எல்ஏயாக இருக்கிறாரு வசுந்தரா ராஜேயோட கவர்மெண்டில். அவர் வந்து அவருடைய ஆட்கள் 3 பேர் முதல்ல வந்தாங்க, வந்து எங்கள் கூட்டத்தை கலைக்க முயற்சி செஞ்சு கேமரா பிடிச்சிட்டு இருந்த என்னோட ஒரு நண்பர் அனுராக் சிங்னு ரொம்ப பெரிய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர், அவர் மேலே வந்து தாக்குதல் செஞ்சாங்க. நாங்கள் பிடிச்சி அங்கே இருந்த போலீஸ்காரங்க, ஏன்னா நாங்கள் வரோன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் வந்துட்டாங்க, ஏன்னா எங்கள் கையில் பெர்மிஷன் லெட்டர் இருக்கிறதுனால. கிட்டத்தட்ட 10-15 யூனிஃபார்மில் இருக்கிற போலீஸ்மேன் கையில் லட்டிகளோடு இருந்தாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க முடியும்னு.
அவங்க வந்த உடனே நாங்கள் அவங்கள பிடிச்சி அதுலேருந்து ஒருத்தரை பிடிச்சி அந்த கான்ஸ்டபிள் கிட்ட கொண்டு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இவங்க மூணு பேரையும் ரொம்ப நல்லா தெரியும், இப்போ விட்டுருங்க நான் அப்புறம் பிடிச்சிக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் கூட எங்கள் குழுவுடைய தலைவராக இருந்த திரு சங்கர் சிங் அவர்கள் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள ஒரு சமூக ஆர்வலர். அவர் வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணார், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வேண்டாம், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் பேக்கப் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தட தடனு இரண்டு பக்கத்திலிருந்து ஒரு போர்க்களத்துக்குள்ளே நுழையிற மாதிரி கையில் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு 30-35 ஆண்கள் வந்து வராங்க. வந்து பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள்னு பார்க்காம தாக்குதல் நடத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, இழுக்கிறாங்க. எல்லாம் செய்யும் பொழுது யாரோ ஒருத்தர் போக்கில் வந்து எம்எல்ஏ வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என் கண் அவர் பக்கம் திரும்பிச்சு. ஆரஞ்ச் கலர் ஷர்ட்டும் ப்ரௌன் கலர் ஜாக்கெட்டும் போட்டுக்கிட்டு கன்வர்லால் மீனா எம்எல்ஏ. அதுக்கு முன்னாடியே அவரை வந்து ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம், நிறையா அவரை பற்றி நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து ஒரு ரொம்ப ரவுடியிசமில் ஈடுபடுற ஒரு எம்எல்ஏங்கிற ஒரு ஒரு ஆல்ரெடி அவருக்கு பேர் இருக்குது. ஸோ அவரே வந்துட்டாருன்னு உடனே யாருமே எங்களுக்கு வந்து உதவி செய்ய வரல. கடகடான கடைகள் எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. நாங்கள் மார்க்கெட்டில் இருந்தோம், கடைகள் எல்லாத்தையும் அடைச்சிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக ஓடுறாங்க. எங்கள் கூட 61 பேரில் முக்காவாசி பேர் அங்கே இருக்கிற லோக்கல்ஸ், ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு விதமான உடைகள் அணிந்திருப்பாங்க, லெஹங்கான்னு சொல்கிற உடைகள், தோத்தின்னு சொல்கிற உடைகள். அது அணிந்திருந்ததுனால கூட்டத்தோட கூட்டமாக அவங்க மர்ஜ் ஆயிட்டாங்க. என்ன மாதிரி சில பேர் சல்வார் கமீஸும் கொஞ்சம் வெளியேருந்து வந்த மாதிரி தெரிஞ்சவங்களை டார்கெட் பண்ணுறாங்க. சங்கர்ஜியை வந்து அவர் லீடர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் வந்து மைக்கில் பாட்டு பாடிட்டு இருந்ததுனால நான் ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்சேன். அனுராக் அவர்கள் வந்து கேமரா வச்சுருக்காங்க. ஸோ இப்படி ப்ராமினெண்ட்டான இருந்தவங்களை தாக்குதல் செய்கிறாங்க. ஸோ அப்படி தான் தொடங்குச்சு இந்த இது. கிட்டத்தட்ட 45 நிமிடம் வரைக்கும் இந்த தாக்குதல் நடந்தது. இந்த ரயட் சுச்சுவேஷனில் போலீஸ்காரங்களும் இன்வால்வ் ஆகிருந்தாங்க. அவங்க கையிலேருந்து லட்டிகளை பிடுங்கி எங்களை அடித்தாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்தியா முழுவதுமே போலீஸ்காரங்க வந்து மக்களுக்காக வேலையே செய்ய மாட்டாங்க போல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. உண்மை என்னென்னா அவங்களுக்கு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சூழல், அவங்க மேலேயும் ப்ரெஷர் இருக்குது. நான் வந்து அதுதான் போலீஸ்காரங்க கிட்ட எப்பவும் சொல்கிறது, அவங்க வந்து எங்களை பிடிக்கும் போதோ எங்களை வந்து அடிக்கும் போதோ அங்கேயே சொல்லுவாங்க, உங்களை அடிக்கணும்னு எங்களுக்கு ஆர்வம் இல்லை, நீங்கள் இங்கேருந்து ஓடிடுங்க, உங்களை பாதுகாக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னு அவங்க வெக்கத்தை விட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே எம்எல்ஏ இருக்கிறாரு, அவருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இன்ஃபேக்ட் என்னை ரொம்ப அதிகமாக அடித்த ஒரு போலீஸ்காரர் வந்து எம்எல்ஏயோட கன்மேன். அவர் வந்து மஃப்டியில் இருந்தார், ஆனால் அவர் எப்படி கண்டுபிடிச்சேன்னா காக்கி பேண்ட் போட்டிருந்தாரு, மஃப்டி ஷர்ட் போட்டிருந்தாரு. போட்டுட்டு நாங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அவரை எதிர்க்கிறதுக்கு வந்தபோது எங்கள் செயினை எடுத்து விட்டுட்டு எங்களை ரொம்ப துன்புறுத்தி அடித்ததும் ஒரு போலீஸ்காரர் தான். அதே எங்களை வந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க ஓடி போயிடுங்கன்னு சொன்னதும் போலீஸ்காரங்க தான். இன்ஃபேக்ட் ஒரு ஜீப் இருந்தது, அந்த ஜீப்பில் அந்த கேமராவில் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, எவிடன்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை வந்து வச்சுட்டு நீங்கள் காப்பாற்றுங்கன்னு கேட்க போகும்போது அனுராக வெளியே தள்ளிட்டு அந்த ஜீப்பில் ஏற விடாமல் செஞ்சாங்க. நான் கெஞ்சினேன், உங்கள் கையிலேருந்து லட்டிகளை பிடிங்கி எங்களை அடிக்கிறாங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறேன். எங்களால் எதுவுமே செய்ய முடியாது, இது எம்எல்ஏ சாரே அவங்கள அடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க வெக்கத்தை விட சொன்னாங்க. ஓகே மேம், இப்போ நீங்கள் இந்த பிரச்சனைனப்போ 16ஆம் தேதி இந்த பிரச்சனை நடந்திருக்கு, 16ஆம் தேதியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. திரும்ப 17/17/2016 எஸ்பிஐ பார்த்துருக்கீங்க, கலெக்டர் சார் பார்த்துருக்கீங்க, அதன் பிறகு 18ஆம் தேதி ஏடிஜிபி டிஜிபி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. ஆனாலும் இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு பலனும் கிடைக்கலையா? அவங்க மேலே அந்த கன்வர்லால் மீனா அவர் மேலே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலையா கவர்மெண்ட் சைட்லேருந்து? சி, இதுக்கு வந்து 2-3 விஷயங்கள் காரணமாக இருக்குது. முதல்ல வந்து நம்ம சட்டங்களில் லா மேக்கர்ஸாக இருக்கிறவங்க எம்எல்ஏ பொசிஷன்லேயோ எம்பி பொசிஷன்லேயோ இருக்கிறவங்களே உடனடியாக எவ்வளோ பெரிய குற்றம் புரிந்தாலும் உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கான சட்டத்திட்டங்கள் இல்லை. அதில் வந்து ஸ்பீக்கருடைய பர்மிஷன் எடுக்கணும், இது செய்யணும் அது செய்யணும்னு ரொம்ப பாதுகாப்பு செஞ்சு வச்சுருக்கோம் அவங்களுக்கு. அதை காரணமாக காமிச்சு போலீஸ் வந்து இமீடியட்டாக எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது என்னென்னா, அக்லேரா ஜாலாவாடு வந்து வசுந்தரா ராஜே அந்த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ராஜஸ்தான் அவங்களுடைய மகன் துஷ்யந்தோடைய ஹோம் டிஸ்ட்ரிக்ட். அந்த இடத்துல இவர் கன்வர்லால் மீனா வந்து அவங்க துஷ்யந்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒருத்தர். இன்ஃபேக்ட் இந்த இன்சிடெண்ட் நடந்து 5 நாட்களுக்குள்ள துஷ்யந்த் அங்கே போகிறாரு, அவரோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, மீட்டிங்கில் ஒன்றா வந்து ஸ்டேஜில் உட்காடுறாங்க. எங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இவங்க எதுவும் செய்ய போகிறதில்லை.
நாங்கள் இதை வந்து டிஜிபி லெவல்லேருந்து எஸ்கலேட் பண்ணி சிஐடியோட என்கொயரிக்கு கொண்டு வந்தோம். சிபிசிஐடியோட என்கொயரிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, இன்ஃபேக்ட் அவங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் நாங்களே மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அங்கே மக்கள் எடுத்த செல்ஃபோன் ஃபுட்டேஜ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, வாய்ஸ் கிளிப்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். அதை மீறியும் சிஐடிக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. அது செஞ்சதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு தகவல் வந்துச்சு, இந்த மாதிரி ஹோம் மினிஸ்டர் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்கிறாருன்னு. ஸோ ஹோம் மினிஸ்டர் குலாப் சந்த் கத்தாரியாவை பார்க்க போகும்போது அவர் வந்து சொல்கிறாரு, என்னால் இதுக்கு மேலே இந்த ஃபைலை புஷ் பண்ண முடியாது, ஏன்னா சிஎம் ஆஃபீஸில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கூட ஒரு வாரம் எனக்கு செய்யலை, என் கை உடஞ்சிருந்தது, என்னோடய முதுகெலும்பு அடித்து உடச்சிட்டாங்க. நிறையா பேருக்கு இரண்டு கைகள், கால்கள், தலை எல்லா இடத்துலையும் அடிபட்டிருக்கு. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, அக்லேரா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெண் போலீஸ் கூட இல்லை, ஜாலாவாட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெண் டாக்டர் கூட இல்லை, அதனால் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நாங்கள் செய்ய முடியாது. நான் சொன்னேன் டாக்டரில் என்னங்க ஆணு பெண்ணுன்னு, எனக்கு அடிபட்டிருக்கு உடனடியாக கவனிங்கன்னு சொன்னப்போ, இல்லை இல்லை நீங்கள் கோட்டை கூட, அவங்க அடிக்கும் பொழுது என்னோடய ஆடைகளை வந்து கிழித்தெறிந்தார்கள், என்னோடய உள்ளாடைகள் மக்கொண்டு எல்லாத்தையும் கிழிச்சிட்டாங்க, கைகள் எல்லா இடத்துலையும் கைகளை வச்சு சுரண்டுறாங்க, கிழ்கிறாங்க, எல்லா இடத்துலையும் என்னோடய நெயில் மார்க்ஸ் பட்டிருக்கு, என்னோடய மார்பகங்களில் வந்து அடிபட்டிருக்கு, என்னோடய ரெண்டு கால்களுக்கு நடுவில் லட்டியை விட்டு அடிக்கிறாங்க, ப்ரைவேட் பார்ட்ஸில் அடித்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வலி இருக்குது, வலியில் துடிக்கிறேன், எனக்கு காமிக்கணும், சொல்லணும், இதை ரெக்கார்ட் பண்ணணும், போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிற போது, லேடி போலீஸ் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காகவும், லேடி டாக்டர் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காகவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. முடியாது, நீங்கள் கோட்டை கூட கரெக்ட், என்னை வந்து ஜாக்கெட் போட்டிருந்தாங்க, ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னு ஜாக்கெட் போட்டுருந்தா, அதுவும் கிழிஞ்சு போன துணி இருந்ததுனால, வேற யாரோட ஜாக்கெட்டோ, அதை கூட கையட்ட விடலை. மேலே இருந்தவாதியாக பார்த்துட்டு கட்டு கூட போடாமல் அமிச்சாங்க. அப்புறம் கட்டு கேட்டதுக்கப்புறம் தவறான கட்டு போட்டு அந்த கை இன்னி வரைக்கும் செட் ஆகலை. ஸோ ரொம்ப ஒரு நெக்லிஜென்ஸ் அந்த போலீஸ் வந்து அப்போ காமிச்சாங்க. அதுக்கப்புறமா நான் சண்டை போட்டு டிஜிபி கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி ஜெய்ப்பூரில் கேபிட்டலில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு போர்ட் ஆஃப் டாக்டர்ஸ் கிட்டேருந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணேன். அது ஒரு வாரம் கழிச்சு, அதுக்குள்ளே அந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து ஹீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொல்கிறத கேட்டால் ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருக்குங்க. இந்த இடத்துல வந்து நான் மக்களுக்கு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு சமீபத்தில் ஒரு மீம்ஸ் பார்த்துருந்தேன், இந்தியாவில் நம்பப்படும் உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மையே கிடையாது. இந்தியாவில் வந்து பொது ஜனங்களால் ரொம்பவே நம்பப்படுற ஒரு உண்மை, அதில் ஒரு உண்மை வந்து ஒரு வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு போயிடுச்சுன்னா நியாயம் கிடச்சிரும் அப்படின்றது. அது ஏன்னா அப்படி போனாலும் கூட சில இடங்களில் வந்து அது இன்றைக்கு வரைக்கும் நடக்க மாட்டேங்குதுன்றது தான் உண்மை. ஓகே, இந்த அளவுக்கு இப்போ இந்த பிஜேபியை சேர்ந்த கன்வர்லால் மீனா வந்து கன்வர்லால் மீனான்றவர் வந்து பிஜேபியை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லும் போதும் அவரோட டீட்டெயில்ஸ் காமிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா, செக் பண்ணுறப்ப 24 கேஸுக்கு மேலே அவர் மேலே இருக்குது. ஆனாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் மேலே சட்டப்பூர்வமாக சரியான ஒரு நடவடிக்கையை எடுக்காமல் இருக்காங்க. ஸோ இதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக எதுவும் முயற்சி பண்ணீங்களா? சி, முதல் விஷயம், இவர் ரொம்ப பணபலமும் பதவி பலமும் உள்ள ஒரு மனிதர். இவரை எதிர்த்து போராடணுங்கிற போதே எங்களுக்கு வந்து தெரிஞ்சு போகுது என்ன அளவுக்கு நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும்னு. சிஐடி வந்து நாங்கள் ரொம்ப ப்ரெஷர் போட்டதுனால அவங்களுடைய சார்ஜ் ஷீட்டில் கடைசியாக எஃப்ஐஆரில் விட்டு போன எல்லா செக்ஷன்ஸ், இவ்வளோ மொலெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன பப்ளிக்காக, என்ன வந்து ஆடைகளை கலந்துட்டு இவ்வளோ மொலெஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் அந்த எஃப்ஐஆரில் மொலெஸ்டேஷன் மேன் ஹேண்ட்லிங் கேசஸ் போடலை. நாங்கள் என்னோடய மெடிக்கல் ரிப்போர்ட்டை காமிச்சதுக்கப்புறம் தான் அந்த அதை பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து சண்டை போட்டு போலீஸுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டேட்மெண்ட், மொலஸ்டேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவங்க ரொம்ப இழிவுபடுத்தி பேசுவாங்க, தவறான கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் இந்த நாங்கள் மூணு கேர்ள்ஸ் இருந்தோம், மூணு கேர்ள்ஸும் எங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்படி இருக்கிற இதில் இந்த பிஜேபி கவர்மெண்ட், வசுந்தரா ராஜே ஒரு பெண், அவங்களே என்னோட ஃபைலை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னி வரைக்கும் அதில் எதுவும் நடக்க விடாமல் செய்கிறாங்க. நாங்கள் டெல்லியில் முறையிட்டாச்சு, ராஜஸ்தானில் முறையிட்டாச்சு, எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து மனு கொடுத்து லெட்டர் கொடுத்து இப்போ டயர்டாகி உட்காந்துருக்கோம். ஆனால் இன்றைக்கு இந்த மீ டூ மூவ்மெண்ட் வந்ததுனால எனக்கு ஒரு புது சக்தி வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா எம்ஜே அக்பர் மாதிரி ஒரு யூனியன் மினிஸ்டரையே இந்த கேள்விகள் மூலியமாக நம்ம வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்கு கொண்டு வர முடியுது. அப்படி இருக்கும்போது ஒரு எம்எல்ஏக்கு மறுபடியும் இந்த டிக்கெட்டை கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஜுடிஷியல் ப்ராசஸில் ஃபேர் சான்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இரு தரப்பினருக்கும் ஒரே சமமான நிலையில் இருந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கும் கேஸை வாதாடுறதுக்கும் நீங்கள் வந்து சமமான நிலை செஞ்சு கொடுக்கணுங்கிறது அந்த ஜுடிஷியல் ப்ராசஸோட ஒரு சட்டம். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு அதிக பவரும்
எனக்கு பவரே இல்லாமல் இருக்குது. ஸோ அவரை வந்து மறுபடியும் எம்எல்ஏ ஆக விடுறதுக்கு வசுந்தரா ராஜேயோட கவர்மெண்ட் எல்லா திட்டமும் செஞ்சிட்டாங்க, அவருக்கு டிக்கெட் கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு உங்கள் மேலே அவங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் ஒரு சட்டம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த சட்டம் இயற்றுறதுக்காக நாங்கள் வந்து பேரணி நடத்தும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. அப்படியே அந்த சட்டத்தில் என்ன விஷயம் இருக்குது, அதை சுருக்கமாக சொல்ல முடியுங்களா? பொறுப்புடைமை சட்டம், அக்கௌண்டபிலிட்டி லான்னு சொல்கிறோம். இது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, கவர்மெண்டில் பொலிட்டிக்கல் கிளாஸாக இருக்கலாம், இல்லைன்னா பியூரோக்ரஸியாக இருக்கலாம், அவங்க வந்து ஆஃபீஸர்ஸாக, சின்ன சின்ன பியூன்லேருந்து ஆரம்பித்து பெரிய ஜட்ஜு, பொலிட்டிஷியன், எம்எல்ஏ, எம்பி வரைக்கும் எல்லாரையும் பொறுப்பு, அவங்களுடைய பொறுப்புடைமையை தட்டி கேட்குற அளவுக்கு ஒரு லா இது. அவங்களுடைய வேலைகள் என்ன, அவங்க எந்த சமயத்தில் என்ன செஞ்சு முடிக்கணும், அதை வந்து பொதுமக்கள் செய்யாத பொழுது எப்படி அவங்களை அக்கௌண்டபிளாக வைக்க முடியும், அதுதான் இந்த லா. அதனால் பயந்துடுறாங்க. நம்மளுக்கு இருக்கிற அந்த அவங்க வந்து ரொம்ப ஒரு கரப்டான ஒரு சிஸ்டமில் இருக்கும் பொழுது கரப்ஷனை தட்டி கேட்குற எந்த லாவை கொண்டு வரணும்னு நினச்சாலும் அதை வந்து இவங்க புறக்கணிப்பாங்க. ஸோ இது வந்து அந்த லா மட்டும் காரணம் இல்லை. நாங்கள் அங்கே போகும்பொழுது நிறையா போஸ்டர்ஸ் பார்த்தோம் ரோடில். அவர் வந்து கன்வர்லால் மீனா வந்து போட்டிருக்காங்க, அக்லேரா அவரோட டிஸ்ட்ரிக்ட், அவரோட இடம் வந்து முஸ்லீம் ஃப்ரீ ஜோன், அதாவது இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க யாரும் எங்களோட அக்லேராவிலையோ மனோகர் தானாவிலையோ இருக்க விட மாட்டோம் அப்படின்னு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அதில் ஒரு பக்கம் சீஃப் மினிஸ்டர் வசுந்தரா ராஜேயோட ஃபோட்டோ, மறுபக்கம் கன்வர்லால் மீனாவோட ஃபோட்டோ இருக்குது. அப்படி இருந்த ஒரு ஊரில் எங்களை முஸ்லீம்னு கூட தவறாக நினச்சி அடிச்சிருக்கலாம். இன்ஃபேக்ட் எங்கள் மார்க்கெட்டில் வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு அக்கா வந்தாங்க, காய்கறி விற்கிற அக்கா. அந்த அக்கா தான் சொன்னாங்க, உன்னை முஸ்லீம்னு நினச்சி அடிக்கிறாங்க, நீ இங்கேருந்து ஓடி போயிடு, இல்லைன்னா அடிச்சே கொண்டுடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு, இங்கே எல்லா மதத்தவரும் சமம்னு வெளியில் சொல்லிக்கிட்டாலும் இது ரொம்பவே ஒரு தவறான ஒரு இதாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ஓகே, இப்போ இந்த மீட்டு மூமெண்ட் மூலயமா இந்த பிரச்சனையை திரும்ப முன்னெடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, இதன் மூலயமா உங்களுக்கு இதில் ஒரு சட்டப்படியான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்களா? சட்டப்படியான முடிவு கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இன்றைக்குமே இருக்குது. இந்த மீட்டு வந்து தான் ஆகணும்னு இல்லை, ஏன்னா கோர்ட்டில் வந்து இதை எடுத்துகிட்டு போயிருக்கோம், அந்த டியூ ப்ராசஸில் இருக்குது. நான் அந்த டியூ ப்ராசஸை மதிக்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட். எனக்கு இந்த மீட்டு மூலமாக என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு விழிப்புணர்வு. இந்த மாதிரி ஒரு கேவலமான நடந்துக்கிற ஒரு எம்எல்ஏவை, இவ்வளோ கிரிமினல் கேசஸ் இருக்கிற ஒரு எம்எல்ஏவை எதனால் மறுபடியும் ஒரு பதவிக்கு கொண்டு வரும், அந்த கேள்வியை தான் நான் வைக்க. மோடிஜியிலேருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் வரைக்கும் மறுபடியும் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, பெண்களை உரிமைக்காகவும் பெண்களை படிக்க வைக்கிறதுக்காகவும் பெண்களை பாதுகாக்கிறதுக்காகவும் நாங்கள் வந்து இதை நடத்துகிறோம் அதை நடத்துகிறோம்னு சொல்கிறாங்க, பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுகிறாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் என்னென்னா மீட்டுவை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி கண்டபடி பேசுகிறாரு. அப்படி இருக்கிற ஒரு பிஜேபிக்குள்ளே நீங்கள் வேறு யார்கிட்டேருந்தும் பேட்டி பச்சாவோ பண்ண வேண்டாம், குழந்தைங்களையோ பெண்களையோ வேறு யார்கிட்டேயும் காப்பாற்ற வேண்டாம், உங்ககிட்டேருந்து காப்பாற்றிக்கிட்டாலே போதும். நாட்டில் இருக்கிற பெண்களை உங்ககிட்டேருந்து தான் முதல்ல காப்பாற்றணும். சவுக்கடி கொடுத்த மாதிரி இருக்குது நீங்கள் சொன்னது. பிஜேபியை சேர்ந்தவங்க சுற்றி சுற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து இதன் மூலமாக நேரடியாகவே தெரிஞ்சிருக்கும். ஒரு ராஜஸ்தானில் அக்லேரான்ற ஒரு ஊரில் வந்து போஸ்டரே அடிச்சு ஓட்டியிருக்காங்க, இங்கே நாங்கள் வந்து முஸ்லீம்ஸை இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் வந்து மோடி என்ன சொல்கிறாரு அப்படின்றது பல செய்திகளில் ஊடகங்களில் மக்களாகிய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது ராதிகா மேம் வந்து இந்த ஒரு பிரச்சனையை இந்த மீட்டு மூமெண்ட் மூலமாக இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எல்லா விதத்துலேயும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டாக இருப்போன்றதை சொல்லிவிட்டு, நம்ம ரூஸ்டர் நியூஸ் முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்குன்றதையும் தெரிவிச்சுக்கிட்டு, மேலும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். If you're serious about reaching a high quality audience, sponsor or advertise with us. Contact for further details on 8939-511-887 or write to us at info.theroosternews@gmail.com.